இந்திர ஓடி போய் மகாவிஷ்ணு வேண்டுகிறான். ஐயா இந்த மாபலி ஆகப்பட்டவே அகம்பே ஆணவம் மண்டக்கன மண்டக்கன அவனுக்கு அவனுடைய கணத்தை குறைத்து ஆக வேண்டும், அவனுக்கு அகபாவத்தை அழித்தாக வேண்டும், ஆசையை நீங்க தானே குறைக்கணும் அப்படின்னா சரிப்பா சரிதானே குறைக்கா உடனே அப்பாத்தா உங்களை மாதிரி உங்களை மாதிரி முனிவர் இல்ல, அவர் நல்ல முனிவர் சுக்கலாச்சாரியா என்ன செஞ்சு விட்டாரு. ஏய் வந்திருக்கிறது யாரு அவ எப்படியா பட்டமே தாரை வார்த்தை கொடுக்காதே அப்படின்னா கேட்க மாட்டான். அப்பதான் கமண்டலத்தை கொடுக்கும் பொழுது மண்டாக மாறி துவாரத்தை அழைச்சுக்கிட்டாரு. என்ன செய்தாரு இவரு சின்ன பிள்ளையா நிக்கிறானே ஒரு தெற்ப பிள்ளை எடுத்து உடனே அந்த ஓட்டையை பார்த்து குத்தி விட்டாரு. குத்துல உடனே சுக்கலாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு ஊனமாகி விட்டது. பார்த்தேன் சரி மாமணி அறிய வழி நேரம் வந்து விட்டது அப்படின்ட்டு அன்னைக்கு ஒதுங்கிக்கிட்டான். மாமணி ஆகப்பட்டமே நீங்க சொன்னது போல அர்ஜுனா நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் கவலைக்கெல்லாம் நீதான் காரணம். அப்படி நான் உன்னை பார்த்தா சொல்றேன். என்ன பார்த்து நீங்க சொல்றீங்க அர்ஜுனா யார அர்ஜுனான்னு பேர் இருக்கு மகாபாரத சொல்றீங்களா அம்பாளுக்கு அர்ஜுனான்னு பேர் இருக்கு ஆதிபராசக்திக்கு அர்ஜுனான் இருக்கு. அந்த அர்ஜுனாவை பார்த்து அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் என் கவலைக்கெல்லாம் நீதான் காரணம் நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன ஏன் ஏறெடுத்தே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அன்று திருக்கடையூரிலே அபிராமி பட்டர் திருக்கடையூர்ல அபிராமியை பார்த்து அம்பாளை பார்த்து சொன்னார் தன்னுடைய யாரு அன்று மகாராஜ வல்லாள மகாராஜ இன்னைக்கு அம்மாவாசையான்னு கேட்டார். அம்மாவாசை அதுமா அம்மாவாசையான்னு கேட்டாரு. இவர் என்ன சொல்லிவிட்டாரு இன்னைக்கு பௌர்ணமின்னு விட்டாரு. நிறைஞ்ச அம்மாவாசை அது எப்படி பௌர்ணமி வரும் கழுகு மரத்துல ஏத்துறான்னு சொல்லிட்டாரு. ஏற்றி உடனே பாக்குறாரு அப்பதான் சொல்றாரு என் கவலை போகணும்னா நீ தான் வந்து காப்பாத்தணும். இங்க அந்த அம்மா காப்பாத்துச்சு சரி நான் உசுர வாங்கி போடுவேன் அபிராமி பட்டரை காப்பாத்தின முடிஞ்ச அர்ஜுனா தேவி காரக்குடி புதுக்கோட்டை திண்டுக்கல் மணப்பாறை கரூர் எல்லா வள்ளி எனக்கு வாய்த்த அடிமை நான் சொல்றேன். ஆமா உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. என்ன செய்ய மகாபாரதத்துல யாருடைய தேரு அது தேருனா தரையிலதான் போகும். ஆனா ஒருத்தருடைய தேர் மட்டும் பாருங்க அந்த இடத்துல போயிட்டு இருந்துச்சு.
அந்த தேரும் ஒரு சமயம் தரையில ஒட்டிச்சு. பாருங்க, குருஷேத்திர போர்க்களத்துல கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டுறாரு, அவர் தேர் கூட தரையில தான் போச்சு. ஆனா இவன் தேர் மட்டும் பாருங்க அந்தரத்திலே போகுமா. யாருன்னா இந்த தர்மநாக்கப்பட்டனுடைய தேர் மட்டும் பாருங்க அந்தரத்திலே போயிட்டு இருக்குமா. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவன், அதனால தர்மத்தாயவனுடைய தேர் அந்தரத்திலே கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த தேரு ஒரு சமயம் தரையிலே தரைவிட்டதா எப்பன்னு பார்த்தோம்னா, இந்த குருஷேத்திர போர்க்களத்துல துரோணாச்சாரியாரோட மகன் அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமனை கொல்லணும். யாரு? துரோணாச்சாரியாரை கொல்லணும். கொல்லணும்னா எப்படி கொல்றது? தான் மகன் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்ற ஒரு செய்தி கேட்டா அவரை கொல்லலான்ற ஒரு சூட்சம் யாருக்கு தெரியுது? கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரியும். அப்பதான் சொன்னார், உடனே போறாரு தர்மா, இந்த குருஷேத்திர போர்க்களத்துல நீ ஒரு பொய் சொல்லணும் பாருந்தாரு. அதான் தர்ம மாதா, தர்ம அறநெறியை காப்பாற்றக்கூடிய நான் பொய் சொல்றதா? ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். அப்படி பொய் சொல்லிதான் நாங்க இந்த குருஷேத்திர போர்க்களத்துல செபிக்கணும்னா ஜெயிக்கணும்னா நாங்க உடனே மறுபடியும் வனவாசமே போறோம்னா நீ பொய் சொல்ல தேவையா? நாளை மறுநாள் குருஷேத்திர போர்க்களத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு, மகாபாரத யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கப்ப அங்கே பட்டத்து யானை அசோத்தாமன் சொல்லக்கூடிய ஒரு யானை கொல்லப்படுது. எல்லாரும் என்ன பண்றா? அசோத்தாமன் கொல்லப்பட்டான், அசோத்தாமன் கொல்லப்பட்டான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா. அப்பதான் துரோணாச்சாரியார் பார்த்தாரு, இதெல்லாம் எல்லாரும் அசோத்தாமன் கொல்லப்பட்டான்னு சொல்றாரு, நம்ம மகன் அசோத்தாமன் கொல்லப்பட்டானா அப்படின்னு உடனே உடனே என்ன எல்லாரும் சொன்னதை கவனிக்கல. அங்கே யாரு? தர்மன் சொல்லுகின்றானா? உடனே தர்மன் பக்கம் செவி சாய்க்கிறாரு. செவி சாய்ச்சப்பா பார்த்தா அங்கே தர்மனும் சொல்கின்றான். என்ன சொல்றான் தர்ம? அசோத்தாமன் யானை கொல்லப்பட்டதுன்னு சொன்ன. இவன் யானைன்னு சொல்ற விஷயம் அவன் காதுக்கு போக விடாம கிருஷ்ண பரமாத்மா கையில் இருந்த சங்கு, என்ன சங்கு? பாஞ்ச சங்கியம் என்று சொல்லக்கூடிய சங்கு. அந்த சங்கு எடுத்து நாதமொழியை எழுப்பினாரா? அங்கே யாரு? துரோணாச்சாரியரோட காதுக்கு கேட்கல. கேட்காம இருந்தோடனே இந்த தர்மனுடைய தேர் அந்தரத்திலே போய்கிட்டு இருந்தது. இந்த அசுவத்தாமன் யானை கொல்லப்பட்டான்னு சொல்லும் பொழுது தர்மனுடைய தேர் என்ன பண்ணா தரையில பட்டுச்சான். அப்பதான் பார்த்தான் தர்மன், ஆகா தர்ம அறநெறிய காப்பாற்றக்கூடிய நம்மளும் தர்ம அறநெறி தவறிட்டோம், நம்மளும் பொய் சொல்லிட்டோமேன்னு சொல்லி அப்பந்தான் உணர்ந்தானா. ஆக நீங்க சொன்னது போல அன்று துரோணாச்சாரியார் கொள்வதற்காக வந்தா நிராயுதபாணியாக தன்னுடைய மகனே கொல்லப்பட்டானே போன உடனே காந்திபத்தியம் எல்லாத்தையும் நிராயுதபாணியாக அமர்ந்தானா. அமர்ந்தப்ப அன்று துரோணாச்சாரியார் கொள்வதற்காக குருஷேத்திர போர்க்களத்தை அவதரித்தாரு. துஷ்டத்துமனான்னு சொல்லக்கூடியவந்தா துரோணாச்சாரியார கொண்ட. அதே போல யாருடைய தேரு அந்தரத்துல போச்சுன்னா தர்மனுடைய தேர் தான் அந்தரத்துல போச்சு. அவன் தேர் ஒரு சமயம் தரையில பட்டதுன்னா எப்பொழுதுன்னா அசோத்தாமன் என்னும் யானை கொல்லப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது அவருடைய தேர் தரையில பட்டுச்சுங்க. ஆக இதுதாங்க நீங்க சொன்ன கேள்விக்கான பதில். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படின்னா சிறுபிள்ளையாக இருந்தாலும் நல்லா நிறைய புரட்டி விட்டு வர மாதிரி எனக்கு கேள்விப்பட்டேன். ஏங்க நான் புரட்டாம தான் இங்க உங்களை எல்லாம் புரட்ட முடியுமா? அப்படின்னு போர்க்களத்துல சொல்லும் வாக்கியம் பார்த்தாரு. ஆஹா, இத சொல்லிட்டா அப்படின்னா உலகத்தில் ஒழுக்கம் அதான் ஒரு உண்மையான விஷயம். இன்னும் பாருங்க, நாடக உலகத்துல வந்து ஒரு வருஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளதான் எல்லாருமே பழகிடுவாங்க. மது போகை அவர் அப்படி எப்படின்னா பழகிடுவாங்க. ஆனா நம்ம புள்ள இருக்காங்களே கார்த்தி அவங்க எந்த பழக்கமும் கிடைக்காது. ஒழுக்கத்தில் சிறந்தவர். ஆமா, என்ன கொஞ்சம் அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது சிரிச்சு நிறைய பேர்த்த சீரழிக்க வைக்கிறவங்க. நானு நிறைய நீங்க சீரழிஞ்சு போகாதீங்க. அது நான் யாருக்கு சீரழிஞ்சு போக மாட்டேன். நீங்களே சொன்னீங்களே, நான் கழுவுற மீன்ல நழுவுற மீன்.
யமதருமை வந்து வேசியோட பிள்ளையாக பிறக்கிறான். அப்ப விதுரை பிறந்த பிறகு அப்பதான் சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். சிவபெருமான் வரம் கேட்கிறான், ஐயா நான் பிறந்தது வேசியோட பிள்ளையாக பிறந்துட்டேன், ஆனா இந்த பூலோகமே என்னை போற்றி புகழணும். அப்பதான் சிவ தனுசாகப்பட்டதை சிவபெருமான் விதுரைக்கு வந்து பரிசாக கொடுக்கிறார். அப்பா இன்னையில இருந்து பேர் மாறி போய் வேசி பிள்ளைங்க சொல்ல மாட்டாங்க. உள்ள வைத்திருக்கிறவன் யாரு? விதுரனாகப்பட்டவே. சிவதனசு வைத்திருக்கிறவன் விதுரே. அதனால் இன்னைக்கு இருந்து நீ உள்ளுக்கு விதுரன் தாண்டா அப்படின்னு சிறப்பை சேர்த்தவள் சிவபெருமான். அதனாலதான் உள்ளுக்கு வந்து விஜயன் இருக்கிறா, இன்னொரு ஆளை பார்க்க போனா விதுரன் இருக்கிறான். நீங்க கேட்டது பரவாயில்ல, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன செய்யற உங்களை மாதிரி பெரிய வாழ்கள் அப்படி உங்களை சந்திச்சா ஒரு பயமா இருக்குது. உங்க பேரை கேட்டவனே இப்ப கண்ணை மூடிக்கிட்டாரு முனிவர்னு சொன்னீங்க, அதே போல சிவபெருமானையும் பேசுனீங்க. சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? மூணு கண்ணு. இந்த மூணு கண்ணு வர்றதுக்கு காரணம் என்ன? என்ன அப்படி கேள்வி அடிக்கிட்டே போனீங்கன்னா சும்மா விட மாட்டேன். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க, உங்க கேளுக்கு பதில் சொல்ல போனா கேளுங்க. மனைகள் சிறந்தது இமயமலை, மாதகளி சிறந்தது மார்கழி, பூக்களி சிறந்தது குறிஞ்சி மலர், குறிஞ்சி நிலத்துல குறிஞ்சி மலர், பேச்சில் சிறந்தவர் கார்த்திகேயன். நல்ல பேச முறை ஆரம்பத்துல திருதிரும் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க மேலையில, எதுவுமே பேச தெரியாது. சரி, இப்ப நல்லா பேசுறீங்க. இப்ப நான் கேட்கேன், மலைகள் வந்து இமயமலைகள்ல மூன்று மலைக்கு வந்து சிறப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மூன்று மலைகள் என்னென்ன மலை, எங்கெங்க அந்த மலையாகப்பட்டது இருக்கின்றது, இந்த மலைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க முதல்ல நான் கேட்டது சிவனுக்கு மூணு கண்ணு, அதை சொல்லுங்க. மூணு மலைக்கு சிறப்பு உள்ள மலை, மூணு மலை என்ன மலைன்றதை நான் சொல்லுவேன் கண்டிப்பா. என கேள்வி கேட்டது முதல்ல நானு, அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் ஏங்க பதில் வரும். ஏன் ரொம்ப ரொம்ப அதிகாரமா பேசுறீங்க? என்ன கேள்வி கேட்டது முதல்ல நானு? அச்சனா பயந்தவன் அதிகாரமா? ஐயா பயந்து தான் இருக்கு ஊர் என்ற அதிகாரமா? அப்படி கிடையாது, எங்க இருந்தாலும் அதிகாரத்தோட தான் பேசுவேன். சட்டையா புடிச்சு சாமை கட்டுக்க கடைசியினை அப்பதான் பார்த்தான். ஏன்னா உலோகத்தில் சிவனுக்கு வந்து ஒரு பெருமை கிடைக்கிறது. அந்த கதை